கவனிங்க, ஒரு பெக்யூலரிட்டி கத்தர் கொடுக்கிறார். யாரு நீங்களோனா? யாரு நம்ம எல்லாரையும் தான் சொல்றாரு. உங்களை ஒரு விசேஷமான ஜனங்களா கூட்டமா நான் வேறுபடுத்திருக்கிறேன். இந்த வாதைகள்ல கூட பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாருக்கு இருந்துச்சு? எகிப்துக்கு இருந்துச்சு, யாருக்கு இல்லை? கவனிக்கிறீங்களா? ஏன்னா விசேஷமான தேவ பிள்ளைகள், நான் சொல்றேன், உலகத்தின் வழக்கத்தின்படி நமக்கு நடக்கிறது இல்லை. நம்மை கத்தர் விசேஷமான பாதுகாப்பை வளையத்திற்குள்ள தேவ வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தனிப்படுத்துறாங்க. அல்லேலூயா. மூன்று நாள் இவன் முழுசும் இருட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தான். ஆனா இவங்களுக்குள்ள என்ன இருந்ததா சொல்லுங்க? வெளிச்சம். எப்படி வித்தியாசம் என்ன? நீ என் சனம், அந்த வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறேன். உலகத்திற்குள்ள நடக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்க முடியாது. சொல்லுங்க, உலகத்திற்குள்ள நடக்கிறதெல்லாம் என் பிள்ளைகளுக்குள்ள நடக்க முடியாது. உலகத்திற்குள்ள நடக்கிறதெல்லாம் என் குடும்பத்துல நடக்க முடியாது. உலகத்திற்குள்ள நடக்கிறதெல்லாம் என் பொருளாதாரத்துல நடக்க முடியாது. உலகத்துக்குள்ள நடக்கிறதெல்லாம் என் சபைக்குள்ள நடக்க முடியாது. ஏன்? என்னை உலகத்தினின்று வேறு பிரித்து தம்முடைய அன்பின் குமாரின் ராஜ்யத்திற்கு என்னை அவர் உட்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்தின் காரியங்கள் தான் வாழ்க்கை நிறைவேறப்படும்.